అర్జునా, డే అర్జునా, తల్రా డే అర్జునా, சத்யா கூட நிச்சயமான பையன் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். பையனோட அம்மாவும் நம்ம அம்மாவும் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதானே கல்யாணம் முடிஞ்சது, ஏன் அதுக்குள்ள வந்துட்டீங்க? நிஜந்தா, ஆனா பையன் அவசரப்படுறானே. ஆனா அது வேற ஒண்ணும் இல்ல. This is so beautiful. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் பொண்ணுக்கு ரகம் போட்டு விடுறியா? ஏய், அவ எனக்கு மட்டும் தான் எண்ணிக்கை எழுதி வச்சிட்டாங்க. அத எவனாலயும் மாத்த முடியாது. இந்த நெக்லஸ் இல்ல, அவ இடுப்பு தொட்டு தங்க ஒட்டியானம் போட்டு அழகு பாப்ப, அத கேக்க நீ யாரா? என்ன உளறா? என்ன உளறா? கையெடு பாப்பா. இவன் என்ன சொன்னா கேட்டியா? இவனுக்கு என்ன தைரியம் இருந்து? கையெடுடா, எடு ஓடா. தாலி கட்டிட்டா? நீ மாப்பிள்ள ஆயிடுவியா? பிரியா, இவன் என்ன சொன்னா கேட்டீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம இவன் பாப்பா கழுத்துல நெக்லஸ் போட்டு விடுறான். அவன் கட்டிக்கிற பொண்ணு கழுத்துல அவன் நெக்லஸ் போடாம யாரா போடுவா? என்ன அநியாயம் இது? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பேசினதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லையா? சம்பந்தம் இல்லைன்னு அதான் நீயே சொல்லிட்டல்ல. அதனால என் தங்கச்சியோட இவனுக்கு இருக்கிற சம்பந்தம் இன்னையோட அத்து போச்சு. என் தங்கச்சிய கட்டிக்க இவன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடலிஸ்டா? ஐடிசி பக்கத்துல என்ன 100 ஏக்கர் இருக்கா? இவனுக்கு என்னுடைய தங்கச்சிய எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியுமா? அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டுறானோ அவன் சீக்கிரமா போய் சேர்ந்துருவான்னு அவன் ஜாதகத்துல எழுதி வச்சிருக்கான். அதான் இவனுக்கு கட்டி கொடுத்த. இவெல்லாம் உயிரோட இருந்து யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. என் வீட்டுக்கு பிரேம் வருவான்னு தெரிஞ்ச உடனே இவன் வருவான் தான் இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்க. சாவு இவனை தேடி வரும்னு நினைச்ச, ஆனா இவனே சாவ தேடி வந்திருக்கான். எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல் ராத்திரி நடக்கும். ஆனா ஓம் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட கருமதி தான் நடக்க போகுது. ஏய், கொல்டா அவனை. ஐயா 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 வேண்டையா, ஐயா ஐயா வேண்டையா, ஐயா வேண்டையா, ஐயா ஐயா ஐயோ ஐயோ ஐயா ஐயோ அவனை அடிக்க வேண்டான்னு சொல்லுங்கய்யா. ஐயோ ஐயோ என் பேர்ல விட சொல்லுங்கய்யா, ஐயா என் பேர்ல விட சொல்லுங்கய்யா, ஐயா என் பேர்ல விட சொல்லுங்கய்யா, அடிக்காதீங்கய்யா அடிக்காதீங்கப்பா, போது விடுங்கடா போது விடுங்கடா. அவ செத்து போகணும், அவ்வளவுதானே? எத்தனை பேர் கிட்ட அடி வாங்கி அவன் துடிச்சு துடிச்சு சாகிறத விட என் கையளிக வேஷம் கொடுத்து எந்த கஷ்டமும் தெரியாம என் பேரனை நானே கொன்னுடுறேன், கொன்னுடுறேன். என் பேரனை கேட்கல விட்டுடுங்க ஐயா. கையால உனக்கு விஷத்தை கொடுத்து கொள்றது தப்பு இல்ல இல்லடா? ஏண்ட அமைதியா இருக்க? நான் பண்ண புண்ணியம் கூட மோசம் பண்றவங்களுக்கு நடுவில் வாழ்றதை விட செத்து போறதே நல்லது. நீ ஊற்ற விஷத்தை தின்னுட்டு நிம்மதியா செத்து போயிடுற. இந்த விஷத்தை முதல்ல நான் சாப்பிடாம
உனக்கு ஏன் கொடுக்கறேன் தெரியுமா? ஒருவேளை நான் செத்து போய் நீ உயிரோடு இருந்தனா இவங்களை உன்னை சித்திரவதை செஞ்சு கொண்டுடுவாங்கடா. அந்த பாவிங்க கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுறத விட முதல்ல நீ அந்த கடவுள்கிட்ட போ. உன் கூடவே நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன். நான் வந்து சேர்ந்துடுறேன். என்னாச்சு பாட்டி? பாட்டி என்னாச்சு? பாட்டி பாட்டி என் பாட்டியை கூட்டிக்கிட்ட, என்னையும் கூட்டிக்க. அதுதான் உனக்கு வேணும். பெரியயா, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. என் பாட்டிக்கு கொல்லி வச்சுட்டு நானும் பாட்டி கூடவே போய் சேர்ந்துடுறேன். நான் மறுபடியும் உங்க முன்னாடி வந்தா நீங்களே என்னை கொண்டுடுங்க. என்ன பாட்டி இது? நான் செத்ததுக்கு அப்புறம் நீ சாகணும்னு நினைச்சேன், ஆனால் நீ முன்னாடி செத்துட்ட. உனக்கு கொல்லி வைக்கிறதுக்காக தான் நான் அந்த சாப்பாட்டை சாப்பிடல. நீ எங்க போனியோ அங்க நானும் வந்துடுறேன் பாட்டி, நானும் வந்துடுறேன். பாட்டிக்கு வயசு அடிச்சு போயிட்டாங்க, நீங்களும் கூட போறாங்க. நீ தடுக்கிறதுனால என் பாட்டி கிட்ட போக முடியாதுன்னு நினைச்சியா? இது மட்டும் இல்ல, சாவறதுக்கு இன்னும் நிறைய வழி இருக்கு. நீ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது. நீ எங்க போனியோ அங்கே நானும் அந்த எஸ்டிடி பூத்ல என்ன பண்ணிட்டு இருக்க அர்ஜுன்? ஏன்டா பேய பார்த்து மாதிரி பயப்படுற? யாரு யாரு பேசுறது? ராமகிருஷ்ணா மடத்துக்கு பக்கத்துல ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு எதிரில இருக்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல 8th ஃப்ளோருக்கு வா. நான் யாருன்னு உனக்கே தெரியும். நண்பா, உனக்கு போன் பண்ணி வர சொன்னார்ல, அவர் மாடியில இருக்காரு, போய் பாரு. போய் பாரு. நண்பா, உனக்கு போன் பண்ணி வர சொன்னார்ல, அவர் மேலதான் இருக்காரு, போய் பாரு.
வந்த? கீழ ஒரு டிரஸ் மேல ஒரு டிரஸ்ஸா? அதெல்லாம் சரி. நீ யாரு? என்ன எதுக்காக வர சொன்ன? உன் பாட்டியோட சேர்ந்து நீயும் சாகலாம்னு நினைச்ச. ஆனா வெட்டியா விடல. அருவியில இருந்து குதிச்சு சாகலாம்னு நினைச்ச. நான் விடல. 5-0 உன் கண்ணுல காட்டி உன்னை இந்த இடத்துக்கு வர வச்ச. அப்படினா நீ என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச. நீ சாகணும்னு நினைச்சாலாம் செத்து போக முடியாது. எவனோட சாவையும் எவனும் நிர்ணயிக்க முடியாது. நான் சாவ முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் இப்பவே இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்து காட்டுற பாரு. ஓகே ஜம். ஸ்டாப் ஸ்டாப். ஓகே தேங்க் யூ. அது யாருக்கு வேணும்? துட்டடு துட்டுன்னா என்னன்னு தெரியாதா? 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏறும் போது என்ன சொன்ன? இறங்கும் போது தரேன்னு சொன்னல. இப்ப துட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? துட்டடுப்பா, 100 ரூபாடு. 100 ரூபாவா? அப்படின்னா என்னது? 100 ரூபாவா நீ பார்த்ததே இல்லையா? என்ன கேனே நினைச்சியா? ஏதோ டீசென்ட்டா இருக்கறியான வண்டியில ஏத்துன. எங்களை மாதிரி ஏல பழகல ஏமாத்துனா உனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆகும். வந்துட்டேன் காலம் காத்தால சாவுக்கறேன். சார் 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 அந்த ஆளு 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏறினா? ஆமாயா, அவன் ஒரு பெரிய 420 கேடி. சார் இப்பதான் சார் அவன் 8வது மாடியில நின்னுட்டு இருந்தான். அவன் சொன்னதுனாலதான் மாடியில இருந்து குதிச்சேன். என்னது 8வது மாடியில இருந்து அவன் சொன்னா நீ குதிச்சியா? குதிச்சும் பொழைச்சிட்ட. இதனா நம்பணும். அடிச்சு பையா, நானே நீ இப்பதான 8வது மாடியில இருந்த. அதுக்குள்ள எப்படி 200 கிலோமீட்டருக்கு பின்னாடி அந்த வண்டியில இருந்து வந்த? 200 கிலோமீட்டர் இல்ல, 2000 கிலோமீட்டரா இருந்தாலும் ஏறி வந்துருவேன். சரி உன் கதைக்கு வா. சாகரன்னு சொன்ன, சாகல. தட் இஸ் ஃபேட், விதி. தலையெழுத்துன்னு எதுவுமே இல்லைன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாம் உன்ன மாதிரி பொழைச்சிருவாங்க. ஏன் தலையெழுத்து உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் தெரியறதுக்கு நீ என்ன பெரிய தெய்வமா? ஆமா, நீ தெய்வமா? எதுக்கு சிரிக்கிற? நீ சொன்னது கேட்டு சிரிக்காம. நீ இப்ப எங்க இருந்து குதிச்ச? மாடில இருந்து குதிச்ச. அப்ப நீ எங்க விழுந்த? ரோட்ல விழுந்த. இப்ப எங்க இருக்கன்னு பாரு. பாட்டி இல்லடா, நான் இப்ப பாரு. ஒண்ணும் பயப்படாத, நீ என்னைக்காவது தெய்வத்தை பார்த்திருக்கியா? ஏன் பார்த்தது இல்ல? எங்க ஊர் கோயில்ல சாமி தலையில பெரிய கிரீடம் வச்சிட்டு இருக்கோம். இடுப்புல பட்டு துணி கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் நிறைய நகை போட்டுட்டு இருக்கோம். நான் நிறைய தடவை பார்த்திருக்கேனே. அட, நானே நகை கடையில ஆர்டர் கொடுத்து செஞ்சு போட்டுக்கிட்ட மாதிரி சொல்ற? அதெல்லாம் நீங்க கொடுத்ததுதான். நான் எங்க வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன், எந்த ரூபத்திலயும் இருப்பேன். நீ தெய்வம்னு சொல்றல? பாவம், அந்த அப்பாவி டிரைவருக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தனால ஏன் அப்படி செஞ்ச? அது தப்பு இல்ல நண்பா? பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்ல. பணத்தை மனுஷன் கண்டுபிடிச்சான். நீங்க பணத்தை மகாலட்சுமின்னு பூஜை பண்றீங்க. ஆனா பணத்துல மகாலட்சுமியோட படம் இல்லையே, மகாத்மா காந்தியோட படம் தானே இருக்கு. நீங்க செலவு பண்ற பணத்துல இருக்கிற கையெழுத்து கடவுளோடதா? யாரோ ரிசர்வ் பேங்கோட கவர்னர். நீங்க எத்தனையோ கடவுளை வணங்குறீங்க. அவங்க பேரை எழுதாம நீங்க பேசுற உங்க மொழியையே அந்த பணத்துல எழுதுறீங்க. அந்த மாதிரி பணத்தை நான் ஏன் அந்த லாரி டிரைவர் கொடுக்கணும்? இன்னும் ஒரு வாரத்தில் அந்த லாரி டிரைவர் லாட்ரியில 10 லட்சம் ரூபாவை ஜெயிக்க போறான். என்ன திட்டின அந்த லாரி டிரைவர் அந்த பணம் வந்ததும் எனக்கு தேங்காய் உடைப்பான். என்னை கும்பிடுற எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? உன்னோட நல்ல மனசுக்காக தான். நீ எல்லாருக்காகவும் வேண்டிப்ப, ஆனா உனக்காக வேண்டிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட நீ உன் மனைவியும் விடக்கூடாது, உன் உயிரையும் விடக்கூடாது. என்னால தனியா என்ன செய்ய முடியும்? உனக்குள்ள பயம் அதிகம் நினைச்சன்னா பலவீனம் ஆயிடுவேன். அதே பலம் அதிகம் நினைச்சா ஜெயிச்சு காட்டு. எத் பாபம் தத் பவத்தி.
நீ எதை விரும்புறியோ அதுவே உனக்கு கிடைக்கும். இவன் 1000 பாட்ஸ் பவரோட வந்திருக்கானே. அங்க பாத்தீங்களா, அடிச்சு தூள் கலப்பி பொளந்து கட்டுறோம். நம்ம பிள்ளைக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசுவோம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணு தான் பண்ணிப்பேப்பா. அப்படினா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம். நீ நட. பாசத்தோட சோறு போட்ட அந்த அக்கா என்னைக்கும் மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை விடுறேன். இதுதான் உன் வீடு. நீ என்ன இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டியாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னது நடக்கல, நான் ஆம்பளையே இல்லடி. உன் மனைவியாதான் வாழணும்னு என் தலையில எழுதியிருந்தா உயிரை விடுவேன்னு தவிர கண்டிப்பா உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன்.
பேரை அடிச்சு தூக்கிட்டு என்னை இழுத்துட்டு வந்துட்டேங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி ஆயிடுவேன் நினச்சியா? மனசு, என் மனசு ஒத்துக்கணும்டா. என் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் போகிறதுக்காக தான் உனக்கு பொண்டாட்டின்னு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு. ஆனால் அதுக்குன்னு உன் கூட படுத்து நல்ல பிள்ளைங்களை பெற்று பின் நினைக்காத. கழுத்துல இருக்கும் போது உன்னை நான் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா என்னதான் தாலி கட்டினாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம தொடரவன் புருஷனே கிடையாது. நான் இப்ப சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் உன் புருஷன் உன் வாயாலைய சொல்ல வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சுண்டு விரல் கூட உன் மேல படா. சத்யா, சத்யா, I love you சத்யா. நம்ம போட்டோ கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதிஷ்டம் நினைச்சுக்கோ. நல்ல வேளை பேனர் அடிச்சு தொங்க விடல. தொங்க விட்டிருந்தா ரோடு ரோடா அலைஞ்சிருப்பான். நான் சத்யாவை கிஸ் பண்ணேன். கிஸ் பண்ணண்டா. என்ன பண்ண போற? தடுப்பியா? கம் ஆன் கம் ஆன் ஹிட் மீ. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பின்ன ஓம் புள்ளையாச்சே. முதல்ல போய் அவளை தடுத்து நிறுத்துங்க. பிரேமே, இது நிஜம் இல்லையா? போய் ஆமாப்பா, உங்களாலதான் என் வாழ்க்கை பொய்யாயிடுச்சு. அந்த ஜோசியக்கார அன்னைக்கு சொன்னது உண்மை இல்ல. பொய்யின நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என் வாய மூட வச்சு சத்யாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவன் செத்துருவான்னு சொன்னீங்க. செத்துருவான் நினைச்சவன் சாகாம ஸ்ட்ராங்கா திரும்ப வந்துட்டான். இப்போ என்ன என்ன பாசே சொல்றீங்க? என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. எப்பா, அவங்க ரெண்டு பேருக்கு நாலஞ்சு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா என்னோட தங்கச்சிய பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ நெருப்பு. உங்க தங்கச்சி நெருப்பு தான், ஆனா அவன் சுனாமியாச்சே. உங்க பேச்சை கேட்டு அவனுக்கு கழுத்து நிட்டு உங்க தங்கச்சி அவன் கப்புனு கைய பிடிச்ச உடனே கபால்னு போயிட்டாளே. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு உன் பொண்டாட்டியாருது டவுட் தான். என் தங்கச்சியோட ஜாதகத்தை பார்த்து சொன்னது காலையில டிவில வர ஜோசியம் கிடையாது, நீலகண்ட சாஸ்திரி. இன்னை வரைக்கும் அவர் பார்த்து சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. சத்யாக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். உங்க தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பைத்தியக்காரன் நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சவன் பலசாலியா வந்திருக்கானா? அணைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி தீபம் எப்பவுமே பிரகாசமா எரிஞ்சிட்டு தான் அணைஞ்சு போகும். திரும்பி வந்தவன் சாதாரண பல்ப் இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர். இவர் தங்கச்சியோட சேர்ந்து பரம்பரைய வளர்க்காம விடமாட்டான் போல இருக்கே. சிவா ஐயா, ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. கரண்ட் இருக்கும் போதே மெழுகு வெத்தி எடுத்துட்டு வர சொல்றாரு சாமி. நிதானமா தான் இருக்க. என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சியோட குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்று பேரப்பிள்ளைகளை பாக்குற வரைக்கும் அவன் உயிரோட இருப்பானா? இன்னைக்கு பௌர்ணமி, அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு முழு சந்திர தெரியறதுக்கு முன்னாடி அவனோட ஆயுசு முடிஞ்சு போயிடும். என்னடா கரண்ட் இருக்கும் போது கேண்டலை கேட்டானே ஆச்சரியமா பாத்தீங்கல்ல? சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், அதனால தான் அவனை பத்தி சொல்றேன். உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அடுத்த பௌர்ணமியை தாண்ட மாட்டான். இதை ஒரு மனுஷனா நான் சொல்லல, உங்க தங்கச்சி ஜாதகம் சொல்லு. சொன்னல்ல. நான் இங்க தான் படுக்கணுமா? ஏசி தான் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் கூட வர்க்காது. ஏழைங்க வீட்ல மண் தரதான் பஞ்சமத்த. இயற்கையா வர்ற குளிர்ந்த காத்து தான் ஃபேனும் ஏசியும். இந்த இயற்கையெல்லாம் எனக்கு தேவையில்ல. கரண்ட் கட்டான கூட ஜெனரேட்டர் போட்டுட்டு தூங்குறவனா? இந்த நரகத்துல என்னால படுத்து தூங்க முடியாது. என்ன சத்யா, இங்க வந்துட்ட? என்னால அந்த ஓட்டு வீட்டுல படுக்க முடியாது, படுத்தாலும் தூக்க வராது. கட்டிக்கிட்டவ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துலயே வாழ பழகிக்கணும். ஒரு பொண்ணோட பெருமை அதுலதான் இருக்கு. உனக்கு என்ன, ஒரு நிமிஷத்துல ஃபேன் ஏசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடு செய்யற என் அண்ணனை கட்டிக்கிட்ட. நீயும் அவன மாதிரி ஒரு காட்டுவாசிய கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ரொம்ப கரெக்டா சொன்னமா, கவலையப்படாத. அந்த பைய அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தான் உயிரோட இருப்பான்னு நீலகண்ட சாஸ்திரி அடிச்சு சொல்லிருக்க. அதுக்கப்புறமா அவ உயிரோட இருந்தா தான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சவால் விடுறாரு. ரூமுக்கு போமா, ஏசிய போடு, ஹாயா தூங்கு. அவன் அவன் ஐசி இன்னும் 30 நாளைக்கு thank you.
சாமி நீயா? சூப்பர். அழகான மியூசிக், கலர் கலரா பூ. பா, உன் லீலையே லீலதான். இதெல்லாம் படைச்சு என்னடா பிரயோஜனம்? சிலதை மிஸ் பண்ணிட்டேன். என்னது அது? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? யா, ஒன்னா ரெண்டா என்ன முடியாத அளவுக்கு இருக்காங்க. என்னால ஒரு பொண்ணோட மனசையே புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. நீ இவ்ளோ பொண்ணுங்களை எப்படி மெயின்டெய்ன் பண்ற? பொண்ணுங்களோட மனசு அந்த கடலை விட ஆழமானது. சரி, முதல்ல ஷேக்கன் பண்ணு. எதுக்கு? கையை குடுறா. நீ உன் பொண்டாட்டி வீட்லயே இல்லாம உன் வீட்டு கூட்டு வந்தல்ல, நீ தாண்ட அசல் அக்மார்க் ஆம்பளை. ஆம்பளைன்னு நீ சொன்னா சரியா போச்சா? அவ என்ன சொன்னானு உனக்கு தெரியாது. யார் என்ன சொன்னாங்க, எங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா நாளைக்கு எனக்கு என்ன நடக்க சொல்லு. டேய் டேய், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம வாழ்றதாண்டா வாழ்க்கை. ஏன்னா அதுலதான் இன்ட்ரெஸ்ட், த்ரில்லு, மிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. நீ பாடுக்கு மிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரினா எனக்கு என்ன புரியும்? டேய், உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தே நான் பாதி இங்கிலீஷ மறந்துட்டேன். சரி, உன் மனைவியை விடு. நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்றன்னு எனக்காவது கவனிச்சியா? எங்க இருக்கேன்? தரையில தானே. நீ முழுக மாட்டேன். உன்னை சமுத்திரத்துக்கு மட்டும் இல்ல, எங்க கூட்டிட்டு போறான்னு பாரு. மேஜிக் வேலையெல்லாம் உன்னை நம்பாதவங்க கிட்ட போய் காட்டு. நான் உன்னை நம்புறேன். நிறைய பேர் என்ன கேலி செஞ்சுட்டு இருக்காங்க, எங்க உன்னோட கடவுள், எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ இருக்கன்னு எப்படி சொல்றது? அவங்கள நான் எப்படி நம்ப வைக்கிறது? முடியாதே 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 முடியாதே. நண்பா நண்பா இருடா, நான் சொல்றத முதல்ல கேளு. கண்ணு, மூக்கு, கையி, காலு, காது, இதெல்லாமே வெளியவே இருக்கும். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர், இதெல்லாமே உள்ளதா இருக்கும். அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்ச உங்களால உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் நானும். எங்க இருப்பேன், எப்படி இருப்பேன், எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது. சூப்பர் சாமி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ வீட்டுக்கு போவும், சத்யா தானா வருவா. ஆனா அவ ஏன் வீட்டுல ஏசி வேணும்னு கேக்குறா? ஏசி ஓசிலேயே வரும், போடா.